ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட்டீஸ், வெல்கம் டு டெய்லி யுவர் கிராஃப்ட். நிறைய பேர் நம்மளோட மினியேச்சர் ஷாப்பிங் பிளாக் வந்து பார்த்துட்டு மினியேச்சர் குக்கிங் ஒரு வீடியோ வந்து போட சொல்லியிருந்தீங்க. ஸோ இன்னைக்கு வந்து மினியேச்சர் குக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்ம வந்து இன்னைக்கு பூரி உருளைக்கிழங்கு மசாலா வந்துட்டு செய்ய போகிறோம். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன விளக்கு அடுப்பு வந்து நான் செட் பண்ணி வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட்டு நம்ம உருளைக்கிழங்கு மசாலாவுக்கும் உருளைக்கிழங்கு வேக வச்சிடலாம். அதுக்கு நான் கடைக்கு போயிட்டு கொஞ்சம் உருளைக்கிழங்குலாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போ அதை நம்ம ஒரு கூடையில் மாற்றி வச்சிடலாம். இப்போ இதை நம்ம போய் வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். அதுக்கு நான் ஒரு பவுலில் தண்ணி எடுத்துருக்கேன். இப்போ அதை போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நல்லா வந்துட்டு வாஷ் பண்ணியாச்சு. இதை நான் வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். இதை வந்து நம்ம அப்படியே கேஸில் வச்சிடலாம். வச்சு நம்ம வந்து வேக வச்சிடலாம். ஸோ அதுக்கு நான் வந்து குடத்தில் வந்து தண்ணி எடுத்துருக்கேன். அந்த தண்ணி வந்துட்டு ஊற்றி நம்ம இதை மூடி போட்டு வேக வச்சிடலாம். இப்போ நான் வந்து மூடி போட்டு மூடிடலாம். உருளைக்கிழங்கு வேகிறதுக்குள்ளே இப்போ நம்ம சப்பாத்தி இல்லை பூரிக்கு வந்து மாவு பிசைஞ்சிடலாம். அதுக்கு நான் வந்து கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதை வந்து ஒரு கப்பில் வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து மெஷர் பண்ணி எடுத்துட்டோம். இதை வந்து மாவு பிசைகிறதுக்கு நான் ஒரு சின்ன கிண்ணம் மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ இப்போ அதை ஒரு கப்பையுமே வந்து போட்டாச்சு. ஸோ நான் வந்து ஒரு சிட்டிக்கு உப்பு வந்து போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா எண்ணெய் எண்ணெய் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் வந்து வாட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிடலாம். நான் வந்து பிசைஞ்சிட்டே இருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரம் பிசைஞ்சா வந்து மாவு ரெடி ஆகிடும். ஸோ நான் மாவு வந்து பிசைஞ்சிட்டேன். மாவு வந்து கொஞ்சம் ஹார்டாகவே வந்து பிசைஞ்சிருக்கேன். இப்போ நம்ம பூரி தானே செய்ய போகிறோம், அதனால மாவை ஊற வைக்க வேண்டாம், அப்படியே வந்து பூரி செஞ்சிடலாம். இப்போ வந்து உருளைக்கிழங்கு வெந்துட்டுருக்கோம். இப்போ நம்ம எடுத்துடலாம். ஸோ இப்போ வந்து உருளைக்கிழங்கு நல்லாவே வெந்துருச்சு. இப்போ இந்த உருளைக்கிழங்கு வந்து கீழே இறக்கிட்டு உருளைக்கிழங்கு வந்து ஒரு தட்டில் மாற்றி வச்சிடலாம். ஸோ உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து பூரி செஞ்சிடலாம். அதுக்கு கேஸில் வந்து நான் வந்து வாணல் வச்சுக்கிறேன். இப்போ ஒரு வாணல் வந்து வச்சாச்சு. ஸோ எண்ணெய் வந்துட்டு இப்போ நம்ம ஊற்றிடலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஸோ ஓகே, இது போதும்னு தான் நினைக்கிறேன். ஸோ எண்ணெய் வந்து ஹீட் ஆகட்டும். அதுக்குள்ள நம்ம வந்து மாவு வச்சுருந்தோம்ல, அதை வந்து திரட்டி எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து நம்ம பிசைஞ்சு வச்சிருக்க மாவு குட்டி குட்டி பால்ஸை வந்து உருட்டி வச்சிருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம எண்ணெய் தொட்டு தேய்ச்சி எடுத்துடலாம். ரோலர்லையுமே லைட்டாக வந்து எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த கட்டையிலையும் எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து அழகாக வந்து குட்டியாக வந்து திரட்டி எடுத்துக்கிறேன். இதை வந்து நம்ம இந்த மாதிரி திரட்டி திரட்டி ஒரு பிளேட்டில் வந்து போட்டு வச்சுக்கலாம். இதுலையுமே வந்து கொஞ்சம் எண்ணெய் வந்துட்டு ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கல் அதாவது இந்த இது வந்து எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து போட்டு எடுத்தால் சரியாக இருக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் நம்ம உருட்டி வச்சுருக்க பால்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து திரட்டி வச்சுக்கிறேன். இப்போ வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம மொத்தத்தையும் திரட்டியும் வச்சாச்சு. இப்போ நம்ம போட்டு எடுத்துடலாம். ஸோ இப்போ நான் போட்டிருக்கேன். ஓகே, நல்லா எழும்புது, சூப்பர். இப்போ வந்து நல்லா எழுமணும்னா இன்னும் நம்ம எண்ணெயை வந்து எடுத்து இந்த மாதிரி மேலே மேலே லைட்டாக தெரிச்சு விடணும். அதுக்கப்புறம் அப்படியே திருப்பி போட்டு போட்டு வெந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக பஃப்னு ரெடி ஆகிருக்கு. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து இந்த கூடையில் வந்துட்டு இதை வைக்க போகிறேன். கீழே வந்து டிஷ்யூ பேப்பர் வச்சுருக்கேன்.
அப்ப வந்து அதிகமா பூரியில எண்ணெய் இருக்காது. இப்ப இன்னொரு பூரியுமே நான் வந்துட்டு போட்டு எடுக்கிறேன். சூப்பரா வருது பூரி. செகண்ட் பூரியுமே வந்துட்டு கொஞ்சம் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதையுமே எடுத்து இந்த கூடையில் வச்சிடலாம். இந்த மாதிரி நம்ம திரட்டி வச்சுருக்க எல்லா பூரியுமே வந்துட்டு ஒவ்வொன்றா நம்ம போட்டு எடுத்துடலாம். அங்கே வந்து பூரி ரெடி ஆகிட்டே இருக்குது. அதுக்குள்ளே நம்ம வந்து உருளைக்கிழங்கு வெந்ததில்ல, அதை வந்து தோல் உரிச்சிடலாம். ஸோ உருளைக்கிழங்கு வந்து தோல் உரிச்சாச்சு. இப்போது வந்து நம்ம வந்து அதை வந்து மசிச்சிடலாம். ஸோ நான் இதை வந்து எடுத்து இந்த மாதிரி மசிச்சுக்கிறேன். ஸோ நம்ம குட்டி குட்டி பூரி வந்து ரொம்ப அழகாக ரெடி ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம வந்து உருளைக்கிழங்கு மசாலா பண்ணுறதுக்கான ப்ரிப்பரேஷன் ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம உருளைக்கிழங்கு வந்து ஆல்ரெடி மசிச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம வெங்காயம் வந்து கட் பண்ணிடலாம். ஸோ ஓகே, நான் வந்து ஒரு வெங்காயத்தை வந்து வாஷ் பண்ணி தோல் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம அதை கட் பண்ணிடலாம். அவங்க கொடுத்துருந்த நைஃபை தான் நம்ம வாங்கினோம்ல, இந்த சாப்பிங் போர்டோட, அது வந்து ஷார்ப்பாகவே இல்லை, கட்டே பண்ணல. ஸோ அதனால நான் வந்து இந்த 5 ருபீஸ் நைஃப் ஒன்று வாங்குவோம்ல ஸ்டேஷ்னரி சப்ளைஸில், ஸோ அதை வந்து எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ வெங்காயம் வந்து கட் பண்ணி முடிச்சாச்சு. ஃபஸ்ட்டு ஒரு பீஸ் தக்காளியுமே வந்து நான் வாஷ் பண்ணி வந்து எடுத்திருக்கேன். இப்போ அதையுமே வந்து நம்ம கட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வாஷ் பண்ண பச்சை மிளகாவையும் வந்து நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ அளவு மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து 3 குட்டி பீஸ் வந்து எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து தோல் எடுத்துகிட்டு வாஷ் பண்ண இஞ்சி, அதையுமே வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து கடாய் வச்சுருக்கேன், அதில் வந்து நம்ம கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ வந்து 2 கடலை, கொஞ்சம் கடலை பருப்பு வந்துட்டு போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். இப்போ ரெண்டும் வந்து செவந்துருச்சு. கொஞ்சமாக வந்துட்டு இப்போ கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா ஜீரகம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து கடுகு வந்து பொரிஞ்சிருச்சு. இப்போது நான் வந்து ஃபஸ்ட்டு வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். அதை வந்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் கூடவே வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பச்சை மிளகா, அதுக்கப்புறமா வந்து இஞ்சி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது அதை நல்லா வந்து வதக்கிக்கிட்டே இருக்கலாம். இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி போட்டுடலாம். ஸோ இப்போ தக்காளியுமே போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதுவுமே நல்லா வந்து வதங்கணும். ஸோ இது வந்து இப்போ தக்காளியுமே வந்துட்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மசித்து வச்சுருக்கோம்ல உருளைக்கிழங்கு, அதை வந்துட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம வந்து இது கூட மஞ்சத்தூள் வந்துட்டு ஆட் பண்ணணும். இப்போ வந்து மஞ்சத்தூள் வந்து ஒரு சிட்டிக்காய் சும்மா கொஞ்சமாக வந்துட்டு போட்டுட்டு நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து தண்ணியுமே வந்துட்டு ஊற்றிட்டேன். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். ஸோ நான் வந்து கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட வந்து வெந்துக்கிட்டே இருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் இது வந்து வேகட்டும். ஸோ நல்லா வந்து பபிள்ஸ் வருது. இப்போ வந்து நம்ம நான் வந்து கொஞ்சோண்டு கொத்தமல்லி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து ஆட் பண்ணிடலாம். பார்க்க ரொம்பவே நல்லா வந்து வந்திருக்கு, பட் கண்டென்ட் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளோட உருளைக்கிழங்கு மசாலா ரொம்ப சூப்பராக வந்துட்டு தயாராகிடுச்சு. ஸோ இப்போ இதை வந்து கீழே இறக்கி வச்சிடலாம். பாருங்க ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கு. ஸோ நம்மளோட பூரி அப்புறம் உருளைக்கிழங்கு மசாலா வந்து ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கு, பார்க்கவே ரொம்ப டேஸ்டியாக இருக்கு. இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். இப்போ இதை வந்து சர்வ் பண்ணலாம். ஸோ அதுக்கு நான் ஒரு 2 தட்டை வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து பூரி வந்து சர்வ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நல்லா பஃபுன்னு வந்திருக்கு பூரி.
சோ ஒருத்தருக்கு வந்து மூணு பூரி. சோ இப்போ சர்வ் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து நம்மளோட சூப்பர் டேஸ்டி மசாலா வந்துட்டு சர்வ் பண்ணிடலாம். சோ இப்போ நான் கொஞ்சம் மசாலா எடுத்து வச்சிட்டு இருக்கேன். மசாலா தான் வந்து நம்ம கொஞ்சம் அதிகமா செஞ்சிட்டோம் நினைக்கிறேன். பொட்டேட்டோஸ் வந்து கொஞ்சம் கம்மியா யூஸ் பண்ணிருந்தா கரெக்டா இருந்திருக்கும். ஸோ நம்மளோட பூரி அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு மசாலா வந்து ரொம்ப சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ பூரியுமே வந்து நல்லா பஃப் பஃப்னு வந்திருக்கு பாருங்கள். இந்த பூரி மசாலா செஞ்ச வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.